ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை அப்படி இப்படின்னு எனக்கு பிச்சை எடுக்கணும்னு தெரியாது. எனக்கு சப்ஸ்கிரைபரும் வேணாம், அதுக்குன்றதுக்கு நான் வீடியோ போடல. ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்றதுக்கு தான். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்ததை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஒரு கேண்டில் ஒன்று சொல்கிறலாம் அப்படின்றதுக்கு இது பண்ணேன். டூ வே ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறது, ரெண்டு வழி, அந்த ரெண்டு வழியும் நீங்கள் நடந்து பிடிச்சி அதில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ட்ரேடிங் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஞ்சம் பையினா மேலே ஏறுறது, செல்லுனா கீழே இறங்குது. மேலே ஏறும் போதுமே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஒரு 10 to 20 pips, அவ்வளோதான். பெருசாலாம் நீங்கள் அள்ளலாம் முடியாது. பை டூ வே ஸ்ட்ராட்டஜியில் பை கேண்டில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்பின்னிங் டாப், இதை வந்து ஒரு இண்டிகேட்டர், இது வந்து இண்டிகேட் பண்ணிச்சுன்னா என்னான்னா மேலேயும் ஒரு அடிச்சுட்டு மேலே ஏறுவாங்க. ஒரு ஜஸ்ட்டாக ஒரு கேண்டில் என்ன ரெஸ்பெக்ட் வலியுறுத்துது உங்களுக்கு அப்படின்னா, ஒரு பையர்ஸும் செல்லர்ஸும் போட்டி போடுறாங்க, பொல்லும் பியரும் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து மேலே வரையும் அடிச்சுட்டு போயிடுவாங்க, திரும்பி வந்து பவரே பாடியே இல்லாமல் திரும்பி கீழே வந்துட்டாங்க சென்டருக்கு. அதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மட்டும் பாடி இருக்கும் ஃப்ரெண்டு, அது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். அப்படின்னா அதுதான் வந்து ஸ்பின்னிங் டாப். சென்டர் மட்டும் பாடி, கீழே அடிச்சுட்டு போயிருப்பாங்க, மேலே அடிச்சுட்டு உருண்டுருப்பாங்க, இடையிலேருந்து நின்றுட்டாங்க ரெண்டு பேரும், ட்ரால் ஆகிடுச்சு மேட்ச். அதுதான் உண்மை. ட்ராவில் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராவில் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கேண்டிலில் வந்து ஒரு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே என்னதுன்னு ரெண்டு பேரில் யார் என்னன்னு வந்து தெரியாது. ட்ரா ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு 6 பால் கொடுத்து அதில் யார் என்னன்னு பார்ப்பாங்க கிரிக்கெட்டில். அது மாதிரி ஒரு அடுத்த ஒரு கேண்டில் வர்றது, அது எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த கேண்டில் என்னவா வருதுன்றதுக்கு வெயிட் பண்ணும். அந்த கேண்டில் வந்து பை ஆர் செல்லில் முடியுது அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே இது வந்து பையில் முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு செல் கேண்டில் வந்துருச்சு, செல் வந்துருச்சு அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கு அது வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு இல்லை. அந்த கேண்டிலை வந்து பார்த்துட்டு அந்த கேண்டிலை விட்டுறணும். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில், அந்த ஸ்பின்னிங் டாப் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டில் செல்லு இல்லை பை எது வேணால் இருக்கலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலை விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பை ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னா, இங்கே பை கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் பண்ணி விடுது. இது வந்து வந்ததுக்கப்புறம் இண்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் வெயிட் ஃபார் அ கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன், ரெண்டாவது கேண்டிலோட கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி இது பையாவோ செல்லாவோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் பையில் இங்கே இருந்துச்சு பிஃபோர் நடந்ததை பார்த்துட்டு பை நடந்துருந்துச்சுன்னா இங்கே வந்து செல்லாகவும் 100%. அதுக்கு ப்ரூஃப் என்னதுன்னு இப்போ ரன்னிங் ஆர்டர் நான் வந்து காட்டுறேன். நான் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, 100% இந்த கேண்டில் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு வேலிட் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த ஆர்டர் வந்து எப்படி முடிஞ்சிச்சு, ஒரு ஆயிலில் ஒன்று எடுத்திருந்தேன் ஆர்டர், அது வந்து இந்த ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும்தான் எடுத்திருந்தேன். இந்த கேண்டில் மூலயமா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுதுன்றத லைவாகவே காட்டுறேன் உங்களுக்கு. ஆயில் இதில் ப்ராஃபிட் பண்ணது 5. இதில் என்ன சொல்கிறது, அந்த ப்ரூஃபை வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து கேட்டால் போடுறேன். ஆனால் இதில் நான் ஒன்று வீடியோ இதில் எடுக்க முடியும், இல்லை வந்து ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு நான் வந்து இது பண்ண முடியும். அதனால் என்னோடய பிளான் என்ன சொல்கிறது, இந்த இயர் எண்டிங் 2021 அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்சதில் நான் கற்றுக்கிட்ட அனுபவம் எஃப்டிஎம்மோ அடுத்த என்னதுன்னு 2000
2022 பிளான் என்னென்னா எஃப்டிஎம்ஓ அச்சீவ் பண்ணுறது. எஃப்டிஎம்ஓன்றதை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தெரியுங்கன்னா தெரியும், நிறையா இங்கிலீஷில் தான் இருக்கும் அந்த எஃப்டிஎம்ஓ பார்த்தினது. ஒரு கம்பெனி அது, அந்த கம்பெனியில் வந்து ட்ரேடர்ஸ் எடுக்கிறாங்க. எனக்கு இப்போயுமே சொல்கிறேன், நான் எனக்கு சப்ஸ்கிரைபருக்கோ இல்லை என்னதுன்னு நீங்கள் வந்து இந்த ட்ரேடை வச்சு நான் உங்கள்கிட்ட பெருசாக என்னதுன்னு பிளான் பண்ணி, ஏன்னா நான் நிறைய ஏமாந்தனாலே என்ன சொல்கிறது நிறைய பேர்கிட்ட லைஃப் ஃபுல்லாக ஏமாற்றோன்னா அது எனக்கு மட்டும்தான்ற அளவுக்கு கிளியராக நடந்துக்கும். அது அது யா வேறு யாருக்கும் நடந்துட வேணாம், யாராவது என்னதுன்னு இறங்க போகிறது இல்லை ஆன்லைனில் என்னதுன்னு ஏதோ ஒன்று அப்படின்னா அதுக்கான ஒரு அவேர்னஸ் ஜஸ்ட் ஒரு வருஷம் முடிஞ்சு நாளைக்கு அடுத்த வருஷம் இருக்கமோ இல்லையோ இந்த வருஷம் எண்டில் எனக்கு இதுதான் ஒரு அனுபவன்றதை ஷேர் பண்ண நினச்சேன். இதை பற்றின வீடியோ போடுறேன், ஏன்னா இது நிறையா எம்பி எடுக்கும், அதனால் இதை பற்றின வீடியோ அடுத்ததில் போடுறேன்.